ஹாய், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா தோசை. ரவா தோசைக்கு தேவையான பொருள் வந்து ரவை. ரவா 1 கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுதான் ரேஷியோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூனு, எண்ணெய் தேவையான அளவு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கூட நீங்கள் தூள் அரிஞ்சு போட்டுக்கலாங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாத்திரம் எடுத்து அதில் ரவையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. அதோட தேவையான அளவு மைதா மாவு, அரிசி மாவு, சீரகம், மிளகு, அப்புறமா கருவேப்பிலை, உப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்குங்க. இதில் 1 கப்பு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா பிசைஞ்சுக்குங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு இதை ஊற வைங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்த தோசை கொஞ்சம் தண்ணி ஆட்டம் தாங்க இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதில் தண்ணியை நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு தோசை ஊற்றும் போதும் இதை நல்லா இப்படி கிண்டி விட்டு தான் நம்ம ஊற்றணுங்க. ஸோ இப்போ மாவு தயாராகிடுச்சு. ஒரு தோசை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னா, இப்போ மாவு வந்து நல்லா இப்படி நல்லா கிண்டி விட்டுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் வந்து மாவை நம்ம திக்காக்கிடக்கூடாது. ஸோ ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போது நல்லா கிண்டிக்குங்க. இப்போ நல்லா சூடான தவாவில் இப்படி சுற்றி ஊற்றுனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா விட்டு விட்டு வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணுன்னா தோசையை ஊற்றணுங்க. இப்போ இதை சுற்றி நம்ம எண்ணெய் விட்டு நல்லா முருகலாக எடுத்துடணும். இப்போ தோசை பாருங்கள், இந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா இப்படி வெந்து எடுத்துருக்கு. இப்போ நல்லா இந்த ஓரத்தெல்லாம் இப்படி எடுத்து விட்டு இதை நம்ம இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அழகான ரவா தோசை நமக்கு தயாராகிடுங்க. நல்ல சுவையான மொறுமொறுப்பான ரவா தோசை தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.